வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 16:9 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நைட் மூடு மாதிரி, ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷன் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் ஒரு 20 செகண்ட் மட்டும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் தேவையான செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சிசர் ஆப்ஷன் பக்கம் பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க. ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோஸ் வந்து லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிட்டு அந்த மூணு வந்து மேலே கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அது கரெக்டாக நீங்கள் வந்து மேலே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போது வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும்தான் அந்த பிளர் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு இதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அந்த பிளர் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ண அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ண வாட்டி செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிளர் ஸ்ட்ரென்த்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 5 கொடுத்துக்கோங்க. 5 கொடுத்துட்டு இப்போ டிக் ஐகான் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பிளர் ஆகிட்டுக்கும். இப்போது அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோ தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஃபோட்டோஸை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவே போட்டிருக்கேன் எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு. அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னரில் வந்து ரைட் சைடு கார்னரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு இந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஜ் ரேஷனை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கை வந்து லைட்டாக அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அதனால் இந்த இப்போ இந்த ரைட் சைடு இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபஸ்ட்டு இமேஜை வந்து கொஞ்சம் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கம்மி பண்ணிட்டு கரெக்டாக வந்து கீழே அந்த மாதிரி கார்னரில் வந்து செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ இந்த டூப்ளிகேட் எடுத்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கு நீங்கள் நல்லா ஸ்க்ரீனில் நோட் பண்ணிக்கினீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னசாக வச்சு கொஞ்சம் ஃபுல் சைஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்த பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல்பா ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு 50 கொடுத்துருங்க. இப்போ 50 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போது லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் பார் வீடியோ லிங்க்குன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரைட் சைடு இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக அந்த லெஃப்ட் சைடு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த மியூசிக் பேர் வந்து ஜூம் பண்ணிட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லைட்டிங் வீடியோ லிங்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைஸில் இருக்கும். ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்படியே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ ட்ராக் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலரிங் வீடியோஸ் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்.
இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜி லிங்கும் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் பிஎன்ஜியும் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாக அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்டர் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ட்ராக் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்டரும் ஆட் பண்ணியாச்சு. பார்டர் டைம் டிவிஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நாம் இப்போ வந்து சாங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வேறு ஆடியோ வந்தாலும் நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வீடியோவை தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக உங்களுக்கு எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படி ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ண லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லா மெட்டீரியலுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கவே அட்ராக்டிவாக வந்திருக்கும். இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராகவே கலர்ஃபுல்லாக ப்ளே ஆகுது. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பத்தில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.